Maria, Walum Bharati, Kalaimamani, Ramana Norle, Made Levitrican, Randro Purmakale, Vigatralaha on the Rikandre, Anmi Hamberle, Ungulanivurkum, Ungulde, Thirudi Lagu, and Ravakati with Ulundi. The Anmi and Yelbu cut on the Erandum Randrala hair, Turundan and Rundundundu, cut on the Patamma the Gala hair. Ti Ninkurmi, Kriminale Putta, Padi Pinal, Patamanaglahan, Narathi Ravale, as I turned the Mudan Mudalahan, Amakal Manari, or Velavene, Armit, Anme Velu, Monahadatha Mentor, Nogotodan Trikin, Ambun Rikrade, Alak, Isaki Ramana or Leia, given the Misa Pitrakar. Anmi Hum, Taritrikarada, and Ral, Sami Batin of the Corona Way, Ursachi. Palvir Mil Nadari Lam. Koratana Madia Coronavirus Namadi India Vele, Kanode Badi Pay, Kureva Havin Yelti Rikazi and the Kar and Ral, other Kakaram Nanaripada, our Anmi Hundan. In the Anmi Hundan, Nam India Way, in the Badi Prindu, Pada Trikazi and Al Tetravatam Akorbri. Palvir and Rehilum Idum Kadandabuhum in Rami Pile, Namade Anmi Hum, Namai. Turundu katu pondiru kumandu, mihum adbudumana sachi ayahvela kirikarudu, endadile endadumana matra karutthumalli. Endadike inda anmihim endadu enna, endadai patri palviru sachil tondirinna nairathile, nan enna nenekkiren anmihim endadu namudai nambikke. Inda nambikke kaha nan ungalai moonru idangalukku alaithu sellirukiren. Mudhalile nan ungalai alaithu selluvathu oru gangai nadikkarai. Inda gangai nadikkaraiyila oru vayadana mudhiyavar oruvar thannudaiya manaviyodu neerada vandirukkar. திடீரென்று கால் சறுக்கி கங்கை ஆற்றிலே விழுந்து விட்டார். கங்கை ஆற்றிலே வெள்ளம் அதிகம், அடித்து கொண்டு போகிறது. தருமாறி கொண்டு தத்தரித்து கொண்டிருக்கிறார். மனைவி குய்ய முறையோ என்று எழுகிறாள். யாராவது காப்பாற்றுங்களே காப்பாற்றுங்களே என்கிறார். உடனே அங்கே சுற்றி இருந்த ரெண்டு மூணு பேர் எழுந்துச்சு தண்ணீரை குடிக்க போ குதித்து காப்பாற்ற முயற்சிக்கும் போது அந்த பெண் சொல்கிறாள், என்னுடைய கணவனை காப்பாற்ற வேண்டுமானால் பாவம் செய்யாதவராக இருக்க வேண்டும். யாராவது பாவம் செய்யாதவர்கள் மட்டும் உள்ளே குதித்து காப்பாற்றுங்கள். எல்லாவிட்டால் நீங்களும் கங்கை ஆற்றிலே அடித்து சென்று விடுவீர்கள் என்று சொன்னால் அந்த பெண் குதிக்க வந்தாலும் அப்படின்னுட்டான். யாருமே குதிக்கல, பயந்துட்டான். ஒரே ஒருத்தன், ஒரு புலையன், மிக மோசமானவன், சட்டையெல்லாம் கிழிஞ்சு கிடக்குது, பார்த்தாவே நல்லா இல்லை, எட்டி குதித்தான். எல்லாம் நம்ம அந்த அம்மா தடுத்து நிறுத்து, அப்பா தம்பி பாவம் பண்ணாதவன் தான் காப்பாற்றணும் என் வீட்டுக்காரனை, பாவம் பண்ணியிருந்தீங்கன்னா நீ எங்கள் அத்தோடு அடிச்சுட்டு போயிடுவேன் எங்கள் வீட்டுக்காரோட இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு போய் பிடிச்சி கூட்டு வந்தான். கூட்டணும் எல்லாரும் பார்க்குறாங்க, எப்பா எல்லாரும் இங்கே நின்றுட்டு இருக்கமே பாவம் பண்ணியிருக்க அப்படின்னு நினச்சிட்டு நாங்களாம் நின்றுட்டு இருக்கமே, நீ மட்டும் எப்படி குதி சார், எல்லா பாவங்களையும் பண்ணுறவனாச்சே நீ அப்படின்னாங்க. அப்போ அவன் சொன்னான், கங்கையில் விழுந்தா பாவம் போகும் அப்படின்னு சொன்னாங்க, அதை முழுசாக நான் நம்பினேன். நான் கங்கையில் குளிச்சோடனே நான் பண்ண பாவமெல்லாம் போயிருக்கோம், பாவமெல்லாம் போய் அவனை காப்பாற்றிடலாம் அப்படிங்கனால தான் உன் வீட்டுக்காரை போய் காப்பாற்றுறேன். இங்கே தான் நீங்கள் கை தட்டணும். இல்லை இல்லை, நம்ம ஆன்மீக வெளி கொடுக்குற நண்பர்கள் அனைவருக்குமே கதை தெரிஞ்சிருக்கும். கதை தெரிஞ்சிருந்தாலும் கூட இந்த நம்பிக்கை, இந்த வயதான முதியவர் அப்படின்னு சொன்னனே அவர் தான் சிவபெருமான். அந்த வயதான பெண்ணுன்னு சொன்னனே அவர் தான் பார்வதி. பார்வதிக்கும் சிவபெருமானுக்கு ஒரு சின்ன சண்டை. அப்போ கேட்குற பார்வதி, கங்கையில் குளிச்ச பாவம் தீருன்னு சொல்கிறீங்களே, எல்லாரும் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் குளிக்கிறாங்களே, அத்தனை பேர் வந்தால் கைலாசம் தாங்குமா அப்படின்னு சிவபெருமானை கேட்டபோது சிவபெருமான் சொன்னாரான், உன்னை கீழே கூட்டு போகிறேன் கூடவத்துக்கு, நான் காமிக்கிறவா, வயசான இடத்துல நான் வர்றேன், வயதான ஒரு புதிய ஒரு இடத்துல நீ வா, ரெண்டு பேரும் போய் பார்க்கணும். எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்கிறானோ அவன் தான் உண்மையான ஆன்மீகவாதி, அவனை மட்டும்தான் கைலாசத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம். அதுக்காக இந்த கதை சொன்னேன். இந்த முதல்ல உங்களை ஒரு கங்கை கறி கூட்டுப்போனேன். அடுத்தது நம்ம வீட்டில் பக்கத்தில், நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு நடந்த நிகழ்ச்சி. நல்ல சரியான மழை, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்க விடிய விடிய காலையில் சிவகாமி சிவகாமின்னு ஒரு அம்மா, 27 குழந்தைங்க அந்த அனாதாசிரமத்தில் இருக்காங்க. அந்த 27 குழந்தைகளுக்கும் சிவகாமி தான் எல்லாத்துக்கும் சமைச்சு போடுவோம். அன்றைக்கி காலையில் 8 மணி இருக்கும், வெளியில் மழை தூங்கிட்டே இருக்கு, புளிய சாதம் செஞ்சுட்டேன், குண்டால போட்டாச்சு, வரிசையாக பசங்களாம் நிற்கிறாங்க 27 பேரும், ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு சாப்பாடு போட்டுட்ருக்கேன். முதல்ல வந்தான் ராமு. ராமு நீ தூரப்போ, கடைசியாக போய் நின்று மற்றவங்களாம் வந்தோடனே வர போகிறேன் அப்படிங்கிறான். வரிசையாக ஒவ்வொருத்தரும் வந்து வாங்கிட்டு போட்டுகிட்டே இருக்காங்க. எல்லாம் போனோடனே கடைசியில் ரொம்ப தீர்ந்து போச்சு, அப்படியே கரண்டியில் சுரண்டி மீதி இருக்கிறத மட்டும் அந்த கடைசியாக ராமங்கிற பையனை போட்டான். இந்த ராமு கோவிச்சுக்கிட்டான், சிவகாமியினுடைய பையன் அவன், அம்மா என்னை கடைசியாக வந்து சொல்லிட்டேன், நான் தானே முன்னாடி வந்தேன்,
இப்ப சுரண்டி போறியே என் வயசுக்கு பத்துலயே எனக்கு பத்துமா அப்படின்னு கேட்கறான். அப்ப சொன்னா என்னடா கண்ணு, உன்னை முதல்ல போட்டுன்னா தான் பையனை முதல்ல கவனிச்சு மற்ற பிள்ளைகள்லாம் கவனிக்கலாம்னு நினைச்சுக்காங்களே, அதுக்காக தான் நான் உன்னை கடைசியா போச்சுனேன் தம்பி, கவலைப்படாத மதியானம் உனக்கு நல்ல சாப்பாடு தரேங்க, எனக்கு இப்ப பசிக்குது, இப்ப பசி நீ எப்படி ஆத்துவேன்னு கேட்கறான் அந்த பையன். உடனே அழுகுறான், பயப்படா வருத்தப்படாத தம்பி, மத்தியானம் உனக்கு நல்ல சாப்பாடு தரேன் அப்படிங்கிறான். அவனுக்கு வருத்தம் குறையில, அழுதுகிட்டே இருந்தான். உடனே அம்மாவை கையை பிடிச்சி கூட்டிட்டு போனான். வரிசையா சாமி படம்லாம் மாட்டிருக்கு, இங்க முருகரை மாட்டிருக்க, இங்க சிவபெருமானை மாட்டிருக்க, இங்க பிரம்மாவை மாட்டிருக்க, இங்க வெங்கடாஜலபதி மாட்டிருக்க, இத்தனை சாமியை கும்பிட்றியே, உனக்கு என்னால புளியசா கொஞ்சம் எச்சா தர முடிஞ்சுதா, சாமி எதுக்கு கும்பிட்ற அப்படின்னு கேட்டான். இந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே சொல்ல சொல்ல கல்ல தார தாரையா தண்ணி. உடனே கதவு தட்டுற சத்தம் கேக்குது, உள்ள ரெண்டு பேரும் வந்து நின்னா, சிவாமி அம்மா சிவாமி அம்மா அப்படின்னா, என்ன கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம், பொங்கல் மெதுவடை கேசரி எல்லாம் பண்ணோம், இட்லி எல்லாம் கூட்டமே வரல, வெடி வெடி மழை பெஞ்சதுனால எல்லாம் மிச்சி போச்சுமா, வீணா போயிருமோன்னு நினச்சி உங்க வீட்டுக்கு வந்து கொடுத்தேன் அப்படின்னு தட்டான். மூணு குண்டல கொண்டு வச்சான். வச்சோடனே சொன்னான், தம்பி இங்கதான் சாமி வந்து கொடுக்குது பாரு, எல்லாத்துக்கும் புளிய சாதம் கிடைச்சது, உனக்கு கேசரி கிடைச்சிருக்கு, பொங்கல் கிடைச்சிருக்கு, மெதுவடை கிடைச்சிருக்கு, இதுதான் நம்பிக்கை, இதுதான் ஆன்மீகம். மூணாவது நான் கூட்டு போற இடம் திருக்கோவிலூர். திருக்கோவிலூர்ல ராமானுஜர் மிக அருமையான சொற்பொழிவோட பேச போறாரு. இருந்தாலும் எங்க பொங்கல எங்க மைக்கையும் நாங்க விட மாட்டோம். திருக்கோவிலூர்ல ராமானுஜர் இன்னைக்கு மார்கழி மாசம், நம்ம ராமானுஜர் நினைக்காம இருக்க முடியாது. ராமானுஜர் 20 பேர்த்தோட போயிட்டு இருக்காரு, அங்க காந்திபுரம் போறாரு. போற வழியில அந்த பாதை ரெண்டா பிரியுது. இந்த ரெண்டு பாதையில எந்த பாதையில போறது அப்படின்னு கேட்கிறாரு. அங்க இருக்க ஆளை கேட்கிறாரு, ஐயா நான் காந்திபுரம் போகணும், இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமான்னு கேட்கிறாரு. அப்ப ராமானுஜர் வந்தால் சொன்னா, இந்த பக்கம் போனா எக்னேஸ்வரன் அப்படிங்கிறவர் இருக்காரு, மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய வீடு, அங்க போனா நீங்க பசியாடலாம், கொஞ்ச நேரம் உடலாடலாம், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போகலாம், நீங்க இப்படியே போங்க அப்படிங்கிறான். இந்த வழியா போனான்னு கேட்டு, இந்த வழியா போனா வரதால் வார்னு ஒருத்தர் இருக்காரு, உஞ்சவர்த்தி செய்யற பிராமணர், உஞ்சவர்த்தி செய்யற பிராமணர், இப்படியே போனீங்கன்னா அவர் வீட்டுக்கு போனா போலாம், ஆனா அவரே உஞ்சவர்த்தி செய்யறாருன்னா தினம் போய் பிச்சு எடுத்து சாப்பிட்றவர், அங்க போனீங்கன்னா உங்களால சரியா பண்ண முடியாது. ஊருக்கு வர்ற பெரிய மனுஷன், ஊருக்கு வர்ற சுவாமிகள், ஊருக்கு வர நாணிகள் எல்லாருமே எக்னேஸ்வரன் வீட்டு வழியா தான் போவாங்க அப்படின்னாங்க. உடனே எக்னேஸ்வரன் யாரும் கொஞ்ச நேரம் யோசிச்சு போயிறார். ராமானுஜர் அவர்கிட்ட சிஷியனா இருந்தவன் தான், ஓ நம்ம சிஷியன் தான் அப்படின்னு ஒரு அவனுடைய சிஷியர் ஒருத்தர் கூப்பிட்டு, நம்ம சிஷியன் தான்மா எக்னேஸ்வரன், நீ நேரா போய் ராமானுஜர் வந்திருக்காரு, 20 பேரோட வந்திருக்காருன்னு சொல்லி காஞ்சிபுரம் போறாரு, வழியில் அங்க தங்கலாமான்னு கேட்டாரு அப்படின்னு சொல்றாரு. உடனே சிஷியன் போனா எக்னேஸ்வரன் ரொம்ப வேலையா இருந்தார். இவர் இந்த சிஷியனை பார்க்கறதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. பார்த்தோன்னே என்னப்பா என்ன விஷயம், ராமானுஜர் வந்திருக்காருங்க, 20 பேரோட இருக்காரு, இங்கே வரலாமான்னு கேட்டாரு, இருங்க சொல்கிறேன் அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப வேலையில் தீவிரமாக இருக்காரு. 2 மணி நேரம் கழிச்சு, உடனே கூப்பிட்டுவாப்பா, நான் கூட அவருடைய சிஷியனாக இருந்திருக்கேன், உடனே கூப்பிட்டு அப்படிங்கிறார். உடனே அங்கேருந்து வர்றார் அந்த சிஷியன், வர்றான் ராமானுஜர்கிட்ட, எப்படிப்பா போகலாம், இப்படி போகலாமா இப்படி போகலாமான்னு கேட்குறாரு. அவன் சொன்னான், சார் எக்னேஸ்வரன் போனேன், 2 மணி நேரம் ஆயிடுச்சு, வரவேற்போட சரியா இல்லை, விருந்தோம்பல் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணலை, நம்ம இப்படியே போயிடலாம், வரதால்வார் வீட்டு வழியாகவே போயிடலாம் அப்படிங்கிறான். சரின்னு ஓகேன்னு போகிறார். வரதால்வார் வீட்டுலேயே போகிறாங்க. பெருமாளையே போகிற மாதிரி இருக்கு. ராமானுஜர் போகிறாரு, கூட 20 பேர் பின்னாடி போயிட்டே இருக்காங்க. அங்கே போனோடனே அந்த வீடு சின்ன குடிசை வீடு, ஓட்ட கதவு, அது தட்டி பின்னிருக்கு. அந்த கதவுக்கு முன்னாடி ராமானுஜர் வந்திருக்காரு, ராமானுஜர் வந்திருக்காரு அந்த சிஷியக்குடியெல்லாம் சொல்கிறாங்க. உடனே அந்த அம்மா கதவை திறந்து எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்து சொல்கிறான், அங்கேயே நின்றுங்க அங்கேயே நின்றுங்க, உள்ளே வந்துடுறாங்க இங்கேங்கிறான். ராமானுஜருக்கு புரிஞ்சு போச்சு, என்ன அந்த அம்மாவுடைய சேலையில் 1008 ஓட்டை, அவளால் அப்படியே வெளியே வர முடியல, அதனால் எப்படா வெளியே வர்றதுன்னு அப்படியே உள்ளே நின்றுட்டுருக்கான். இவர் புரிஞ்சுட்டார். உடனே தலையில் கட்டியிருப்பார் தலப்பா மாதிரி, அந்த தலப்பா எடுத்து உள்ளே போடுறார். உள்ளே போனோட அந்த அம்மா எடுத்து அதை இடுப்பில் அப்படியே சுற்றிட்டா உடம்புல, உடம்புல சுற்றிட்டு வெளியே வந்து ராமானுஜர் வந்திருக்காருன்னே அவர் காலில் உழுந்து அழுதான். அதாவது உங்களை நேரில் வந்து வரவேற்க கூட முடியாத மாதிரி என்னுடைய நிலைமை இருக்கு, 3 நாளாக வீட்டில் சாப்பாடு இல்லை, என் வீட்டுக்கார உஞ்சவர்த்தி பண்ண போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அழுகுறான். ஒன்றும் கவலைப்படாத அப்படியே யோசிச்சு பார்க்குறான். நீங்களாம் வந்திருக்கீங்க காஞ்சிபுரம் போகிறதுக்காக வந்திருக்கீங்க, உங்களுக்கு சாப்பாடு போடணும், அது கூட என்னால் முடியலன்னு மனசில் நினச்சி அழுகுறான். அப்போ நினைக்கிறான், என்னடா பண்ணலான்னு. அவள் வழக்கமாக கடைவீதிக்கு போவான், சாமான்கள் வாங்குறதுக்கு, சமையல் சாமான்கள் வாங்குறதுக்கு போனால் அங்கே இருக்க அந்த வணிகர் சொல்லுவார், அம்மா நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ என்னோட வந்துட்டீங்கன்னா அவனை நான் வச்சுக்கிறேன், உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன்னு சொன்னது ஞாபகம் வந்தது. அப்போ யோசிக்கிறான்,
நம்ம உடம்பு ராமானுஜருக்கும் அவங்க சிஷியர்களுக்கும் போடுற சோத்து கூட ஆகாம போயிருமோ, அந்த உடம்பை வச்சுக்கிட்டு என்ன பண்றது, பரவாயில்ல நம்ம கெட்டாலும் பரவாயில்ல அவங்க நல்லா சாப்பிடணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்காருங்க சுவாமி, உங்க கூட சார் அப்படியே உட்காந்துருங்க, நான் கடைவீதி வரைக்கும் போயிட்டு வரேன்னு போறான். கடைவீதிக்கு போறா, கடைவீதிக்கு போய் அந்த வணிகர்கிட்ட போய் சொல்றா, நீ என்னை கேட்டுக்கிட்டே இருந்த, நான் என்னையவே உங்களுக்கு தர்றேன், ஆனா 25 பேர் சாப்பிடணும், அதுக்கு உண்டான மளிகை சாமானம்லாம் நீ அனுப்பிச்சு விடு அப்படிங்கிற. உடனே அவனுக்கு ரொம்ப ஆசை, ஆஹா எவ்வளவு நாளும் நம்ம ஆசைப்பட்டோம் அந்த அம்மா மேல, இன்னைக்கு வந்திருக்கா பரவாயில்லன்னு எல்லாத்துக்கும் சமைச்சு அனுப்புறான். 25 பேருக்கும் திவ்யமா சமையல் பண்ணி எல்லாத்துக்கும் போடுறான், நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே சுவாமி அந்த வந்தியவர்த்திக்கு போனேன், வரதாழ்வாரும் வந்துடுறாரு, 2 பேரும் நிற்கிறாங்க. அவன் அழுவுறா, எப்படி இத்தனை பேத்துக்கு சமைச்சு போட்டேன்னு கேட்குறாரு சுவாமி. புருஷன் கேட்குறான், அவள் பொண்டாட்டி சொல்கிறா, இந்த உடம்பு வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், நாய் செத்தாவோட அந்த தோல் வைரம் பாலிஷ் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறாங்க, மாடு செத்து போனவோட அந்த தோல் செருப்புக்காவது, நம்ம உடம்பு செத்து போனால் எதுக்கு ஆக போகுது, அட்லீஸ்ட் இத்தனை பேத்துக்கு சாப்பாடு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாவது கிடச்சிதே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு புருஷன், நீ நான் சரியான காரியம் பண்ணேன் அப்படிங்கிறார் ஒரு வீட்டுக்காரர். வீட்டுக்காரர் சொல்றாரு சரியான கதை. இந்த பேச்சுவார்த்தை அப்படியே ராமானுஜர் அந்த பக்கம் பார்க்கறாரு, ஏதோ கசம்சா நடக்குது அப்படின்ட்டு அந்த ராமானுஜர் சொல்றாரு பார்க்கறாரு. உடனே வந்தியவர்த்தி பண்ற அந்த இவர் வரதாழ்வார் சொல்றாரு, ஐயா நான் அந்த பொண்ணை கொண்டு போய் கடவீதியை கொண்டு போய் அந்த வணிகரை கொண்டு விட்டு வந்துடுறேன், அவர் ஏற்றுக்கிட்ட மாதிரி அவனை கொண்டு போய் விடணும் அப்படிங்கிறாரு. எதுக்குன்னு கேட்கிறாரு. இது மாதிரி விஷயம்லாம் கேள்விப்பட்டவொடனே கொண்டு போய் விடு, அந்த வணிகர்கிட்ட அந்த கையில் ஒரு தண்ணி தண்ணி ஒரு தீர்த்தம் கொடுத்து அந்த தீர்த்தத்தை அவன் மேலே ஊற்றிட்டு கொடு அப்படிங்கிறார். நேரம் அவங்க 2 பேரும் போகிறாங்க. அந்த வணிகர்கிட்ட கொண்டு போய் நான் சொன்ன மாதிரி என் மனைவியை ஒப்படைச்சிட்டேன்ப்பா அப்படின்னு மனைவியை ஒப்படைச்சிட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து ராமானுஜர் வந்திருக்காரு, அவர் உன் மேலே தெளிக்க சொன்னார்ப்பா அப்படின்னு தெளித்தார். ராமானுஜர் தெளித்த உடனே அந்த வணிகருக்கு சாட்சாத் வரதராஜ பெருமாளும் ருக்மிணி தேவியும் நிற்கிற மாதிரி தெரியுது. யார் இவங்க 2 பேர்த்தையும், யார் தீர்த்தம் தெளிச்சா, ராமானுஜர் தீர்த்தம் தெளிச்சா, இந்த 2 பேர்த்தையும் பார்த்தா வரதராஜ பெருமாள் மாதிரியும் சாட்சாத் ருக்மிணி தேவி மாதிரியே இருந்தது. மகாலட்சுமியை பார்த்த மாதிரி ஆயிட்டான் வணிகர். ரொம்ப ஆடி போயிட்டான், ஐயோ நான் தெரியாம தப்பு பண்ணேன், என்னை மன்னிச்சுக்கன்னு 2 பேர்த்துக்காலே உளுந்து கும்பிட்டு திரும்பி வந்தான். இது ராமானுஜரை பற்றி சரிச்சோம். அவன் பார்க்குற போது வரதாழ்வார் வரதராஜ பெருமாளை தெரிஞ்சார், அந்த பெண்மணி ருக்மிணி தேவியார் சாட்சி தெரிஞ்சார். இதெல்லாம் ஆன்மீகம், நம்புனாதான் ஆன்மீகம். இன்னைக்கு நாமக்கல் நகரம் கொரோனா பாதிப்பு இவ்வளோ இருந்தாலும் நம்மெல்லாம் இன்னும் தைரியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், சனி பயிற்சி வருதே வெரி பேட், மிதுன ராசி வெரி பேடுன்னு போட்டான், எனக்கு 3 நாளாக தூக்கமே இல்லை. இன்னைக்கு 6 மணிக்கு வந்து நிற்கிறேன், ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. மிதுன ராசி ரொம்ப மோசமாக இருக்க மாட்டிருக்கு, ஓஹோ ரொம்ப பேடுன்னு போடுறது சரிதான். 100 பேர் 150 பேர் வரணும் ஐடியா பண்ணிட்டு இருந்தேன். இசைக்க வேறவனா 5 பேருக்கு முன்னாடி தான் பாட போகிறாராட்டுருக்கு அப்படின்னு எனக்கு பெரிய படப்படப்பு. ஆன்மீகவெளியினுடைய முதல் கூட்டம் நடந்தபோது என்ன படப்படப்பு இருந்தது, அதே படப்படப்பு இன்னைக்கு 3 வருஷம் கழிச்சு இருந்தது. ஏன் நம்மளெல்லாம் தாக்காத நம்ம திருப்பி பார்த்தேன், ஆஞ்சநேயரை பார்த்தேன். ஆஞ்சநேயரை பார்த்தோம்னா எந்த சனி நம்ம நாமக்கலுக்கு வரும், கண்டிப்பாக வராது. கோல் என்ன செய்யும், நாள் என்ன செய்யும், தேடி வந்து வினைதான் என்ன செய்யும், ஒன்றுமே நம்மளை ஒன்றும் பண்ணாது. ஆஞ்சநேயருக்கு தொடங்கி எங்களை நம்ம காப்பாற்றணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஆன்மீக நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனைவரும் தொடர்ந்து வர வேண்டும், குறித்த நேரத்தில் வரணும். அனைவரும் வந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் ஆன்மீக வழியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.